மக்கள் ஊடக மையம் வணக்கம் அமெரிக்கா வழங்கக்கூடிய தாய் தமிழ் அகாடமியின் சொல் அல்ல செயல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தண்ணீரை பூமியில் தேடாதீர்கள், வானத்திலிருந்து வரவழையுங்கள் சொல்லியிருக்கக்கூடிய நம்மாழ்வார் ஐயா கூட சேர்ந்து நிறைய பேர் வந்து பசுமை சார்ந்த பயணங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க. என்னுடைய ஊடக பயணத்திலையும் பல பேரை நான் சந்திச்சிருக்கேன். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வாரோட ஒரு ஓட்டுநராக பயணித்து இன்றைக்கி பசுமை சார்ந்து எங்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீகுமார் அவர்களை சந்தித்து அவரை பற்றின ஒரு பதிவை நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஸோ ட்ரீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக பசுமை சார்ந்து இயங்கக்கூடிய குமார் அவர்கள் எப்படி இதை ஆரம்பித்தார், என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத பதிவில் பார்க்கலாம். என் பேர் ஸ்ரீகுமார், நான் ட்ரீஸ் ட்ரஸ்ட்லேருந்து பேசுகிறேன். கடந்த 2009 நான் வந்து தமிழகம் முழுக்க நடந்து மரக்கன்றுகளை நட்டு வச்சு வளர்த்துட்ருக்கோம். மரக்கன்றுகளை நட்டு வச்சு வளர்க்குறதுன்றது கிடையாது, நமக்கு வந்து என்னென்னா ஒருத்தர் மரம் நடுறதுன்னு ஒன்று இருக்குது, எந்த மரம் நடுறதுன்னு ஒன்று இருக்குது. மரங்கள் எல்லாமே சிறப்பான மரங்கள் தான், அதுலேயும் வந்து மிக சிறப்பான மரங்கள்னு ஒன்று இருக்குது. அந்த மரங்களை தேர்வு செஞ்சு நடுறதில் தான் நம்மளோட மெயின் நோக்கம் இருக்குது. சிறப்பான மரங்கள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் நீங்கள் பாருங்கள், இது இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய மரம் வந்து மகிழ மரம்னு சொல்லக்கூடிய மரம். இதெல்லாம் வந்து மினிமம் 500-1000 வருஷம் உயிர் வாழக்கூடிய மரங்கள். இது வந்து இழுப்ப மரம்னு சொல்லக்கூடிய ஒரு மரம், மினிமம் 1000 வருஷம் உயிர் வாழக்கூடிய மரம். இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த வந்து இலை அப்படி கட் பண்ணிடுச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இந்த இடத்துல பால் வரும். உடைச்சா பால் வரக்கூடிய எல்லா மரங்களும் அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய பாய்சன் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய மரங்கள் தான். ஸோ மரக்கன்றுகள் நடுறதுன்னு இல்லாமல் எந்தெந்த மரக்கன்றுகள் நடணும், ஏன் நடணும் அப்படின்னு தெரிஞ்சு மற்றவங்கள மரக்கன்று நட உருவாக்குறதுன்றதும் நமக்கு மெயின் முக்கியம். நீங்கள் ஏன் இதுக்குள்ளே இறங்கிருச்சு? ஆக்சுவலி நான் வந்து சாதா ஒரு டிரைவர். நீங்கள் ஏன் இந்த மாதிரி இயற்கை பாதுகாப்புக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு இது வரும்போது, ஆக்சுவலி நான் வந்து நம்மாழ்வார் ஐயா கூட ஒரு 5 வருஷம் ஒரு நாளைக்கு ஒரு 20 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நான் ஒரு டிரைவர், அவர் சென்னைக்கு வரும்போது எல்லாமே அவரு கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருச்சு. வெறும் ஒரு டிரைவர் இல்லாமல் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் அவரோட ஒவ்வொரு கிளாஸ்லேயும் கடைசி பெஞ்சில் ஒரு மாணவனாக உட்கார்ந்து அவர்கிட்ட கிடைச்ச நாலேஜ் என்ன வந்து இந்த பக்கம் இயற்கை சார்ந்த விஷயம் பண்ணுறதுக்கு திருப்பி பார்க்க வச்சு. சரி, நம்ம எல்லோரும் நமக்காக வாழ்கிறோம், நம்ம குழந்தைங்களுக்காக வாழ்கிறோம், வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்காம சொசைட்டிக்காக நம்ம வாழ்ந்தா என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பு எனக்கு அப்போ தான் உருவாயிருச்சு. ஸோ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து வேறு லெவல், சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பயங்கரமாக என்ன இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. ஸோ அது மூலமா நான் இது வேலை பண்ண ஆரம்பிச்சிச்சோம். அதே மாதிரி ஐயா அப்துல் கலாம் கூட கிரீன் கலாம் ப்ராஜெக்டில் என்னால் வேலை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. அவரும் வந்து இந்தியாவோட மூத்த குடிமகன், இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. உடல் ரீதியாக மறைஞ்சாங்க தவிர மன ரீதியாக அவர் வந்து இன்றைக்கும் உலகம் பூரா இருக்கிற மக்கள் மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து இவங்களோட ஃபோக்கஸ்ஸு அடுத்த ஜென்ரேஷன் மனித குலம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு இதில் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளும் ஏன் அப்படி ஆகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் 2009 மரக்கன்று நட ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 12 லட்சம் மரக்கன்றுகள் நான் நட்டுருக்கோம். 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து இன்றைக்கி தமிழகத்தில் வளர்ந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி மரக்கன்று நடுறதுக்கு மக்களை உருவாக்குறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த உருவாக்குறது எப்படி அப்படின்னா, ஒரு மரம் நடுறாங்க. இப்போ நீங்கள் இந்த 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 விஷுவல் பார்த்துட்டு இருக்கிற எல்லா மக்களும் நிறைய மரக்கன்றுகள் நட்டிருப்பான். உங்களால் எல்லாராலையும் சொல்ல முடியுமா நான் எந்த மரம் நட்டிருக்கேன், அந்த மரத்தோட பேர், அது எத்தனை வருஷம் உயிர் வாழும், இல்லைன்னா அந்த மரம் எப்படி இயற்கைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, மரக்கன்றுகள் நட்டால் மழை வரும் அது எப்படி வருது, நீங்கள் நடக்கூடிய மரக்கன்றுகளை எப்படி இயற்கைக்கும் இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய உயிரினத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும், இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
ஸோ இதை உருவாக்கி இவ்வளோ நாலேஜ் இவ்வளோ விஷயங்களும் நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பா நான் வந்து உலகம் பூரா கோடானு கோடி மரம் நட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் ரெண்டு மரம் நட்டு வச்சு வளர்த்தாலே போதும், நம்மளால் உலக வெப்பமயங்கிறது ஈஸியாக அரெஸ்ட் பண்ண முடியும். இன்னும் 10 ஆண்டுகளில் கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ 2030 வந்து பயங்கரமாக 1.5 டிகிரி செல்சியஸ் ஆவரேஜ் த்ரூ அவுட் வேர்ல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்கங்கிறது இன்டர்நேஷ்னல் பேனல் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ் அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகும், நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து மரக்கன்றுகளை நட்டு வச்சு வளர்க்கணும். ஸோ அதில் நாட்டு மரக்கன்றுகளுக்கு மிக முக்கியமான பங்குண்டு. ஒரு மரம் ஒரு நாட்டு வகையான மரக்கன்றுகள் போகிற நாட்டு நாவலாகட்டும் இழுப்ப மரம் ஆகட்டும் நட்டு வச்சு வளர்க்கும்போது அந்த மலைக்கு அந்த மரத்துக்கு மேலே எவ்வளோ மழை பெய்தோ அதோடய 80% மழை நீரை நிலத்தடி நீராக மாற்றுறாங்க. இது வந்து நிறைய சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. மரம் இருக்கிற இடத்துல கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அதனால் எந்தெந்த மரங்கள் நட்டு வச்சு வளர்க்கணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடம் சூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய இடம் சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, மரம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அவேர்னஸ் கிளாஸ் கொடுக்கறதுக்காக நமக்கு வந்து நிறைய மக்கள் வரணும். ஒரு மரம்னா என்ன மரம், வர்றவங்களுக்கு குழந்தைங்களுக்காகட்டும் ஸ்கூல் குழந்தைங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஐடி யங்ஸ்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் சுற்றி நடந்து ஒரு ஃபீல் ஃப்ரீ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப் உருவாக்கிட்டு இது ஒரு மரம், இது இந்த மரத்தும் மெயிலு இது ஃபீமேலு ட்ரீ, இது நாட்டு ரகம், இது ஹைபிரிட் ரகம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய இடம், தண்ணி நல்ல தண்ணி நல்ல மண், கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும், இயற்கைக்காக வேலை செய்யும்போது இயற்கையாகவே இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து மெயினாக இந்த இடம் சூஸ் பண்ணோம். இப்போது 2009 தமிழகம் முழுக்க நட்டு மரம் வளர்த்ததுனால எனக்கு அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்துருச்சு. அட்வான்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதோட 2x டிஸ்அட்வான்டேஜ் இருந்துருச்சு. என்ன காரணம்னா, நம்ம ஒரு இடத்துல ஒரு மரம் நட்டுருவோம், ஒரு 3 வருஷம் வளர்ப்போம், அதுக்கப்புறம் போயிடுச்சுனா அந்த மரம் இருக்காது, அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கா, ரொம்ப சங்கடப்பட்டிருக்கா, இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ அருமையாக நட்டு வச்ச மரம் வளர்ந்துருச்சு வரலையே அப்படின்னு. ஸோ அதனால் அது ஒரு ஃபீலிங்ஸ் வந்து என் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தது. அப்போ தான் வந்து நான் தேடிட்டே இருந்தோம். அப்போ வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள் கிடச்சிருச்சு. பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள் மீன்ஸ் ப்ரொடெக்டடு லேண்டு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய லேண்டு, பொதுமக்களோட நடமாட்டம் அதிகமாக இல்லாத லேண்டு, ஆவின் கூட எனக்கு ஒரு டைப்பு கிடச்சிருச்சு. முதல் ஆவின் ப்ராஜெக்ட் திருவண்ணாமலை அம்மாபாளையங்கிற பால் பவுடர் ஃபேக்ட்ரியில் பண்ணிருச்சு. ஸோ அது வந்து நல்ல ரிசல்ட்டு, 85-90% ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. சேம் டைம் பள்ளிக்கல்வித்துறை கூட ஒரு கீ ப்ராஜெக்ட், ஒரு மாடல் ப்ராஜெக்ட்டு மாதிரி பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்து பசுமை திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு 188 ஸ்கூலில் கிட்டத்தட்ட 80-85,000 குழந்தைங்களை இன்வால்வ் பண்ண வச்சு 1-1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு மரத்துக்கு உண்டான அவேர்னஸ் கொடுத்து பள்ளிகளில் காடு வளர்ப்பு திட்டம்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு 188 ஸ்கூலில் இன்றைக்கி வந்து 90% ரிசல்ட்டு கிடச்சிருக்கு, அது வளர்த்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்படியே தேடிட்டு இருக்கும்போது எனக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட், இப்போ மெட்ரோபாலிட்டின் சிட்டி வளர்ந்து வளர்ற காங்கிரீட் ஜங்கிள் தான் நம்மளோட மெட்ரோபாலிட்டின் சிட்டியும். இது பக்கத்தில் மெட்ரோபாலிட்டின் சிட்டியில் மரக்கன்றுகள் நடுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா ரோட்டில் பள்ளம் தோண்டுவாங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம், இபி சிஸ்டம் இந்த மாதிரிப்பட்டது இருக்குது. ஸோ அப்போ நியர்பை இருக்கக்கூடிய ஒரு 6 பேஸ் கிடச்சிருக்கு. அதில் வந்து அடுத்த 10 ஆண்டுகளில் 1.5 கோடி மரம் வளர்க்க போகிறோம், வைக்க போகிறது கிடையாது. ஸோ அதோட இதை வந்து போன ஆகஸ்ட்டு செப்டம்பரில் 2021 ஆகஸ்ட்டு செப்டம்பரில் ஆரம்பித்தோம். ஒன்று வந்து என்எஸ்சி நேவல் பேஸு, அதே மாதிரி சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் அந்த மாதிரிப்பட்ட இடத்துலலாம் இதெல்லாம் வந்து ப்ரொடெக்டட் லேண்டு. இந்த கோவிட் சுச்சுவேஷனையும் தாண்டி இந்த 1 வருஷத்துக்குள்ள 1 லட்சம் மரம் நான் வச்சதில் வளர்ந்து நிற்குது. அந்த இடம் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே தண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து ப்ரொடெக்டட், யாரும் உள்ளே அர்த்தமீறி உள்ளே போக முடியாது. ஏன்னா ஒன்று, ரெண்டாவது டிஃபென்ஸ் பீப்புள்னால் மரத்துக்கு மேலே ரொம்ப ஆசையாகவும் இருக்கும், அவங்களுக்கு அந்த மரத்தை பற்றின இயற்கையை பற்றின நல்ல அனுபவம் இருக்கிறதுனால, ஏன்னா த்ரூ அவுட் இந்தியா ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துலலாம் வந்து சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஹையஸ்ட் ஒரு 45,000 சாப்ளிங்ஸ் நட்டு வளர்ந்து நிற்கக்கூடிய இடம் நியர்பை சென்னை பக்கத்தில் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா, நம்ம வண்டலூர் பக்கத்தில்
நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு கருப்பு பூனைப்படை, அதோட ஆன்டி டெரரிஸ்ட் பேஸ் சென்னையில் இருக்காங்க சவுத் இந்தியாவோட. அந்த இடத்துல ரெகுலராக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட பாடகர் மனோ சார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சிஆர்பிஎஃபில். அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய அஃபிஷியல்ஸ் வந்து அவங்க எங்க கூட வர்றவங்க யாருமே விஐபிஸாக வர்றதில்லை. அதுதான் என்னோடய மெயின் அச்சீவ்மெண்ட், என் அதுதான் எனக்கோட மெயின் சந்தோஷம். நாங்கள் வந்து நாங்களும் வாலண்டியராக தான் வர்றோம், நீ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்க நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டி இல்லாமல் நாங்கள் வந்து என்எஸ்சியிலும் இந்த மாதிரிப்பட்ட ப்ராஜெக்ட், இந்த மாதிரி என்எஸ்சி சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் இந்த மாதிரிப்பட்ட இடத்துல கண்டினியூஸ் ப்ராஜெக்ட். என்னோட நோக்கம் என்னன்னா அடுத்த 10 ஆண்டுகளில் 1.5 கோடி மரம் வளர்க்கறதுங்கிறது தான். இதில் வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு, நிறைய சப்போர்ட் தேவை, வாலண்டியர் சப்போர்ட்டிலிருந்து அனைத்து விதமான சப்போர்ட்டும் தேவை. இப்போ ரீசெண்டாக காரைக்குடியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு 50 ஏக்கர் கவர்மெண்ட் லேண்டில் நீங்கள் வந்து காடு வளங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய உயிரினத்துக்கு உதவக்கூடிய மரக்கன்றுகள் நடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேப்ப மரம், புளிய மரம், புங்க மரம், பூவரசு மரம், மருத மரம், எழுப்பை, தாண்டி, ஆவி, அந்த மாதிரிப்பட்ட மரக்கன்றுகள் தான் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஸோ நிறைய பீப்புள்ஸோட ஒத்துழைப்பு இருந்துருச்சுன்னா கட்டாயம் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு தேவையான சுத்தமான காற்றும் சுத்தமான தண்ணியும் நம்மளால் இன்றைக்கி சேர்த்து வைக்க முடியும். இல்லைன்னா நம்மளோட பேர பிள்ளைங்கள், அவங்களோட பேர பிள்ளைங்கள், நம்ம அவங்களோட முன்னோர்களாகிய நம்மளை, இப்போ நிறைய சொத்து பணம் காசு பணம் சேர்த்து வச்சிருச்சு பட் காற்றும் தண்ணியும் சேர்த்து வைக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளோட அவங்களோட முன்னோர்களாகிய நம்மளை பார்த்து நினச்சி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். அது வேண்டாம் அப்படின்றது தான், அதுக்குண்டான ஒரு சின்ன முயற்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். 10 மாதம் சுமந்த தாய்க்கு நம்ம காலம் பூரா சேவை செஞ்சிட்ருக்கோம் கட்டாயத்தில். ஆனால் காலம் பூரா சுமக்கிற நம்மளோட பூமி தாய்க்கு நம்ம ஏதாவது சேவை செஞ்சுருக்காங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த ஒரு க்வெஸ்சன், அந்த ஒரு கேள்வி நம்மளோட மைண்டில் வச்சுட்டு அட்லீஸ்ட் நம்ம வாழ்ந்ததுக்கு என்ன அடையாளம், பாஸ் கேட்குறவங்க யாராக இருந்தாலும் நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் யாருக்கும் தெரியப்படுத்தாமல். இப்போ நம்ம ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு ஓட்டு போடும்போது யாரோட இதுவும் இருக்காது, நம்ம பிடிச்ச மாதிரி ஓட்டு போடுவோம். அதே மாதிரி யாரோட இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம வாழ்ந்த பூமிக்கு, நம்ம வாழ்ந்த சொசைட்டிக்கு ஒரு அடையாளமாக ஒரு மரக்கன்று அதாவது வச்சு நட்டு வளங்க அப்படின்றது தான் என்னோடய ஒரு சின்ன வேண்டுகோள். அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தயவு செஞ்சு கொஞ்சம் போர்க்கால அடிப்படையில் நீங்கள் அது செஞ்சிருச்சுன்னா நம்மளோட வருங்கால சந்ததியினர்கள் நல்லா இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம 12/12/2021 நம்ம ஊட்டி குன்னூரில் வந்து நம்மளோட முப்படை தளபதியும் அவங்களோட கூட பயணம் செய்த அனைத்து மக்களும் வந்து கொஞ்சம் இறந்தாங்க. ஸோ அவங்களோட ஞாபகார்த்தகமாக நாங்கள் வந்து 12/12/2021 நேஷனல் செக்யூரிட்டி கார்டோட பேஸில் மரக்கன்றுகள் நட்டோம். அதுக்கு சிறப்பு விருந்தினராக வந்ததே வந்து இப்போ இயற்கை பேராண்மை குழு தலைவர் கந்தசாமி சார் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி காலையில் 7 மணிக்கு பார்த்தா நல்ல மழை, அந்த மலையும் பொருட்படுத்தாமல் நம்மளோட நிறைய வாலண்டியர்ஸ் வந்தாங்க. சாரும் வந்திருந்தார், அவரோட ஞாபகார்த்தமாக நாங்கள் வந்து மரக்கன்றுகள் நட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம். இன்னும் இதே மாதிரி தொடர்ந்து செய்யலாம். நிறைய வாலண்டியர்ஸை போட்டு நீங்கள் வாங்க, வந்துருச்சுன்னா நமக்கு நல்லபடியாக நடத்தலாம். பசுமை சார்ந்து இயங்கக்கூடிய ஸ்ரீகுமார் அவர்களுக்கு வந்து நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருந்தா கூட இன்னும் ஒத்துழைப்பு தேவைப்படுது. தொடர்ந்து தன்னார்வலர்கள் வந்து இணைந்து இந்த மாதிரியான சமூக பணிக்கு கை கொடுக்கறதுக்கு நம்ம மக்களோட அமைப்பு சார்பாகவும் கேட்டுக்கிறோம். இவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்கக்கூடிய எத்தனையோ பேரில் வந்து நம்ம வந்து சமீபத்தில் வந்து இவருடைய களப்பணிக்கு போகும்போது திரு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க. அவர் வந்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போதே பசுமை சார்ந்த பல பணிகளுக்கு வந்து தன்னார்வத்தோடு வந்து சேர்ந்ததை வந்து நான் என்னுடைய ஊடக பயணத்திலே வந்து அதை பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் அவரோட சேர்ந்து பயணித்ததும் ஸ்ரீகுமார் சார் இந்த களப்பணியில் வந்து மக்கள் ஊடக மையம் பங்கேற்றதுக்கும் வந்து ரொம்ப பெருமையாக கருதுகிறோம். இவருடைய இந்த பயணத்துக்கு வந்து மக்கள் ஊடக மையம் ஒத்துழைப்பு கொடுக்கும். நீங்கள் தன்னார்வலராக மட்டுமல்லாமல் ஏதாவது ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் அப்படின்னா ஸ்ரீகுமார் சாருடைய ட்ரீஸ் அறக்கட்டளையில் வந்து நீங்களும் இணையலாம். அவருடைய இந்த பயணத்தில் நீங்களும் கலந்துக்கிட்டதோடு மட்டுமல்லாமல்
பசுமை சார்ந்து ஒரு மரக்கன்றுகளை வைப்பதோடு அது என்ன மரம், ஏன் வைக்கிறோம், எதற்காக வைக்கிறோம் அப்படின்ற ஒரு புரிதலோட ஒரு மரத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ இந்த அறக்கட்டளை சார்பாக இவங்க பண்ணக்கூடிய அத்தனை பணிகளுக்கும் நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சமூக பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடிய எத்தனையோ தன்னார்வலர்களை நீங்களும் அறிமுகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா மக்கள் ஊடக மையத்தோடு இணையலாம். மக்கள் ஊடக மையத்தோடு இணைந்து உங்களுடைய களப்பணிகளை வெளிப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஊர் பகுதியில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மக்கள் ஊடக மையத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்களும் எங்களோட இணைந்து செயல்பட நாங்கள் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம வெளிப்படுத்தக்கூடிய தன்னார்வலர்கள், தொழில் சார்ந்து இயங்குபவர்கள், சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருடைய உழைப்பையும் நம்ம வந்து பார்த்து வைப்பதோடு மட்டும் இல்லாமல் நாமளும் இந்த மாதிரி செய்யணும் நினைச்சிங்கன்னா அதுக்கு வந்து மக்கள் ஊடக மையம் உங்களை வரவேற்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.